பி கே சிவானி, உலக ஆன்மீக பல்கலைக்கழகத்தை சேர்ந்த உலக புகழ்பெற்ற பேச்சாளர். தன் பேச்சால் அனைவரையும் அமைதியை நோக்கி வர செய்திருக்கிறார். சமூக ஊடகங்களின் மூலமாக மக்களை ஊக்கப்படுத்தி உள்ளார். இப்போது December 9 கோலாலம்பூரில் KLCC கன்வென்ஷன் சென்டரில் 7 மணிக்கு தன் சொற்பொழிவை நிகழ்த்தவுள்ளார். அனுமதி இலவசம். உரை ஆங்கிலத்தில் மட்டுமே வழங்கப்படும். பிற மொழிகளில் மொழிபெயர்ப்பு இருக்காது. இது உலக பிரம்மகுமாரி அறவாரியத்தின் சேவையாகும். பதிவு செய்ய www.brahmakumari.my என்ற இணையதளத்தில் பதிவு செய்யலாம் அல்லது QR கோடை சேன் செய்யவும். மலேசிய நாட்டு உள்ளூர் தயாரிப்பான நினைவோ ஒரு பறவை திரைப்படம் November 30 முதல் நாடெங்கிலும் உள்ள 31 திரையரங்குகளில் திரையிடப்பட்டு வருகின்றன. அப்படத்திற்கு ரசிகர்கள் ஆதரவு கரம் நீட்டுவார்களேயானால் இந்நாட்டு தமிழ் படங்கள் மேலும் வளர்ச்சி கண்டு வருங்காலங்களில் ஒரு வரலாறு படைக்கும் என்று அப்படத்தின் தயாரிப்பாளர் நந்தினி கணேசன் மாயா டிவிக்கு வழங்கிய சிறப்பு பேட்டியில் விவரித்துள்ளார். படத்தோட தயாரிப்பாளர், இந்த படம் வந்து முழுக்க முழுக்க மலேசியால எடுக்கப்பட்ட ஒரு படம். மலேசிய கலைஞர்கள் இருக்காங்க. மியூசிக் டைரக்டர் எட்வின் லூயிஸ் அவர் இந்தியாவில் செஞ்சிருக்காங்க. கபிலன் புளூண்டன் இந்த படத்தோட டைரக்டர். இவர் வந்து ராமராஜன், அதிகாரி, ஜாங்கிரி இப்படி சொல்லி நிறைய ஒரு ஹீட் கொடுத்த ஒரு டைரக்டர். இந்த படத்தை மக்கள் போயிட்டு தியேட்டரில் பார்க்கணுன்றது என்னோட ஹம்பிள் ரிக்வஸ்ட். ஏன் நான் இது வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, நம்ம வந்து எப்பயுமே வந்து ஒன்னோட ஒன்று கம்பேர் பண்ணுறோம். ஏன் அதை கம்பேர் பண்ணுறோன்னு சொன்னால், நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட வெளிநாட்டு வர படத்தோட நம்ம மலேசிய படம் தரமா இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் சொல்றீங்க. அது எனக்கு விளங்குது. ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லணும். உசேன் போல் சார் இருக்கார் இல்லையா, அந்த ரன்னிங்ல வந்து நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருந்தார் இல்லையா, அவரோட பீட் பண்ண இன்னும் யாரும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆனாலும் இல்லை, அதற்காக நம்ம வீட்டு பிள்ளைங்க யாரும் ஓடக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை. அதே மாதிரி தாங்க மலேசிய கலைத்துறையில் இப்போ வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. அங்கே ரிச் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். ஏன்னா அங்கே இருக்கிற தொழில்நுட்ப கலைஞர்களும் சரி, அதான பண வசதியும் வேற, இங்கே இருக்கிறது வேற. ஆனால் கம்பேர் டு 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ நிறைய நல்ல படைப்புகள் வந்துருச்சு. அதை மக்கள் ஆதரிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. படிப்படியாக போய்கிட்டு இருக்கும். ஒரு விஷயம் இங்கே என்ன பதிவுபடுத்தணும்னா, வெளிநாட்டில் தயாரிக்கிற ஒரு படம் இருக்கட்டும், அதோட டுரேஷன் எப்படி 1 வருஷம் இல்லை 2 வருஷம் ஒரு படத்தை செஞ்சு முடிக்கிறாங்க, இல்லை குறைஞ்ச பட்சத்தில் 6 மாதம் 3 மாதம் அந்த மாதிரி. ஆனால் நம்ம மலேசியாவில் 20 நாள் 1 மாதத்தில் நம்மளால் ஒரு படத்தை கம்ப்ளீட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு திறமையான கலைஞர்கள் இங்கே இருக்காங்க. லோ பட்ஜெட்டில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆர்டிஸ்டும் லோ பட்ஜெட்டில் தான் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட எல்லா தலையெழுத்தும் மாறுறது எப்போ தெரியுமாங்க, இங்கே உள்ள படத்தை நம்ம ஒரு ரீச் கொடுத்துட்டோன்னா அது மாறிடும். ஒரு சின்ன விஷயம் என்ன சொல்லணும்னா, நீங்கள் பாருங்கள், வெளிநாட்டிலேருந்து மலேசியாவுக்கு வந்து அவங்க சம்பாரிச்சிட்டு போகிறாங்க. ஆனால் என்னைக்காச்சும் ஒரு நாள் மலேசியாவில் இது இது நடக்குது, இந்த மலேசியாவில் இந்த ஒரு படம் வந்திருக்கு, நான் பார்த்தேன், இது நல்லா இருக்கு, எல்லாரும் போய் பாருங்கன்னு சொல்லி எந்த ஒரு கலைஞர்களும் செஞ்சதில்லை. ஸோ அதாவது வெளிநாட்டு கலைஞர்கள் செஞ்சதில்லை. நம்ம தான் நம்மளுக்கு உதவியாக இருக்கும். இந்த மண்ணில் பிறந்தனா எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது என் மக்கள்கிட்ட இந்த படத்தை பாருங்கன்னு சொல்கிறதுக்கு. அதுக்காக தான் இந்த ஒரு காணொளி. இந்த படம் தியேட்டர்லேருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி தியேட்டரில் போய் பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் பார்த்த விஷயத்த உங்கள் பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட சொல்லுங்கள், நீங்கள் போகிற கடையில் சொல்லுங்கள், இது கண்டிப்பாக பார்ப்பாங்க. எல்லாரும் ஒரு ஒரு கஷ்டத்தில் தான் ஒரு விஷயத்த செய்கிறாங்க, ஏன்னா அதுக்கான நம்மளோட பேஷன். ஸோ என் கஷ்டத்தை நான் இங்கே சொல்ல விரும்பலை, சொல்லவும் முடியல. ஆனால் மக்கள் இதை பார்த்தாங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு விடுவு காலம் வரும்னு நான் நம்புகிறேன். #NOP2MILLYல என்னை வெற்றி அடைய வைக்கணும். என்னை மட்டும் இல்லை, இந்த படத்தில் நடித்த எல்லாருக்கும் இது ஒரு வெற்றியாக இருக்கும். அடுத்தடுத்த வர தலைமுறைகளுக்கும் இது ஒரு வெற்றியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ரொம்ப நன்றி.